ஸ்ரீ பகவத் ஐயாவின் சுயசரிதையான பகவத் பயணம் என்ற புத்தகத்தின் இணைப்பு பகுதியிலிருந்து அத்தியாயம் 1. தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்தது திருநெல்வேலி மாவட்டம். பின்பு அது இரண்டாக பிரிந்தபோது எங்கள் ஊர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலூகாவில் வந்துவிட்டது. இத்தாலுகாவிலுள்ள பல கிராமங்களுள் பள்ளிப்பத்து, காயாமொழி என இரண்டு கிராமங்களும் இருந்தன. எனது தகப்பனார் வழி மூதாதையர்கள் அனைவரும் இந்த பள்ளிப்பத்து கிராமத்தை சேர்ந்தவர்கள். இவர்களது குடும்பப் பெயர் வடமலை பாண்டியன் என்பதாகும். ஆண்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பெயரின் பின்னால் வடமலை பாண்டியன் என்னும் குடும்பப் பெயரை இணைத்துக் கொள்வார்கள். பாண்டிய மன்னர் பரம்பரையில் வந்ததாக இவர்கள் தங்களை கூறிக்கொள்வார்கள். இப்பகுதியில் இவர்கள் நாடார் எனும் ஜாதியை சேர்ந்தவர்களாக கருதப்பட்டார்கள். பள்ளிப்பத்தில் உள்ள எங்கள் மூதாதையர் 3 பங்காளிகளாக கருதப்பட்டனர். மேல வீடு, நடு வீடு, கீழ வீடு என பிரிக்கப்பட்டு அதில் எனது தந்தையார் மேல வீட்டு பங்காளியாக இருந்தார். ஊரை ஒட்டி தென்வடலாக தாமிரபரணி ஆற்று கால்வாய் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக மேல வீட்டு பங்காளிகள் மட்டும் அந்த கால்வாய்க்கு மேற்கு பக்கம் வீடு கட்டி கொண்டு இருந்தனர். தாங்கள் குடியிருக்கும் இடத்துக்கு மேல பள்ளிப்பத்து என பெயர் சூட்டி கொண்டனர். தற்போது கால்வாய்க்கு கிழக்கில் புராதனமான பள்ளிப்பத்தும் மேற்கில் ஒரு பள்ளிப்பத்துமாக இருக்கின்றனர். புராதனமான பள்ளிப்பத்தில் 3 கோவில்கள் உள்ளன. ஸ்ரீமன் நாராயண சுவாமி கோயில், முத்தாரம்மன் கோயில் மற்றும் வெளிநின்ற பத்ரகாளி அம்மன் கோவில். நாராயண சுவாமி கோவிலுக்கு பங்காளிகளை தவிர வேறு எவரும் வரி கொடுக்க முடியாது. இப்பகுதி மக்கள் திருமண சம்பந்தம் செய்வதில் அந்தஸ்துகள் பார்ப்பதுண்டு. வடமலை நாடார் என்ற அந்தஸ்து கிடைப்பதற்காக பலர் இங்கே வரி செலுத்த முயற்சி செய்து அவையெல்லாம் நிராகரிக்கப்பட்டுவிட்டன. எனது தந்தையார் பெயர் அழகானந்தம். அவர் தனது தாய் தந்தையுடன் மேல பள்ளிப்பத்து ஊரில் வசித்து வந்துள்ளார். அவருக்கு 7 வயதாகும் போது அவருடைய தந்தை காலமாகிவிட்டார். எனது தகப்பனாரின் தாயான சொர்ணம் அம்மாள் அங்கே தனியாக வசித்து வர பயம் கொண்டுள்ளார். எனது பாட்டியின் சொர்ணம் அம்மாளின் அண்ணன் உறவுமுறையான காயாமொழி அரியாசன ஆதித்தன் பாதுகாப்பில் அவருக்கு சொந்தமான தோட்டம் ஒன்றில் கூரை வீடு அமைத்து குடியிருந்து வந்தனர். அது காயாமொழியை சேர்ந்த சுப்பிரமணியபுரத்தில் இருந்தது. காயாமொழி என்பது பள்ளிப்பத்துக்கு பக்கத்து கிராமம். இந்த ஊரில் வசிக்கும் குடும்பத்தினர் ஆதித்தன் என்பதை குடும்ப பெயராக வைத்திருந்தனர். ஆண்கள் அனைவரும் தங்கள் பெயருக்கு பின்னால் ஆதித்தன் என்ற குடும்ப பெயரை இணைத்துக் கொள்வர். எங்களுக்கு பூர்வீகம் பள்ளிப்பத்தாக இருந்தாலும் நான் பிறந்தது முதல் வசித்து வந்தது காயா மொழியிலுள்ள கூரை வீட்டில்தான். எனது தாயார் பெயர் பகவதி. அவர் எனது தந்தையுடைய சொந்த தாய் மாமாவின் மகளாவார். எனது தாயார் பிறந்தது குட்டம் என்னும் ஊர். அது காயாமொழியிலிருந்து 30 கிலோமீட்டர் தெற்கே உள்ளது. அது தற்போதும் திருநெல்வேலி மாவட்டத்திலேயே உள்ளது. எனது தாயார் குடும்பத்தினர் மார்த்தாண்டன் என்னும் குடும்ப பெயரை வைத்திருந்தனர். ஆண்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் மார்த்தாண்டம் என்ற பெயரை இணைத்துக் கொள்வர். எனது தகப்பனாருடைய நண்பராக இருந்தவர் காயாமொழியை சேர்ந்த வித்யாசாகர ஆதித்தன். வழக்கறிஞரான அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டவர். அவர்தான் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சுதந்திர போராட்ட தியாகியான பகத்சிங் என்பவருடைய பெயரை எனக்கு சூட்டினார். அது எங்களூர் பாணிக்கு ஏற்ப பகவத்சிங் என்ற பெயரானது. 1948 வருடம் செப்டம்பர் மாதம் 12 தேதி அதிகாலை 3:45 மணிக்கு நான் குட்டம் அருகிலுள்ள இடையன்குடி என்னும் ஊரிலிருந்த கிறிஸ்துவ மருத்துவமனையில் எனது பெற்றோர்களுக்கு முதற் குழந்தையாக பிறந்தேன். கடக லக்னத்தில் தனுசு ராசியில் பிறந்ததாக ஜாதகம் கணித்தார்கள். என் பெற்றோர்களுக்கு எனக்கு பிறகு 2 பெண் குழந்தைகளும் 1 ஆண் குழந்தையும் பிறந்தனர். கடைசியாக பிறந்த அந்த ஆண் குழந்தை கை குழந்தையாக இருக்கும் போதே இறந்துவிட்டது. எனது தங்கைகள் இருவரும் என்னுடன் வசித்தனர். மூத்தவள் பெயர் டார்லிங் சந்திரா, இளையவர் பெயர் ரோஸ்லின் பாப்பா.
நான் ஆரம்ப காலத்தில் படித்த இரண்டு பள்ளிகளின் பெயர்கள் சரஸ்வதி ஆரம்ப பாடசாலை மற்றும் VKRS ஆரம்ப பாடசாலை. எனது ஆரம்ப பள்ளியின் போது என்னுடன் ஒன்றாக இருந்த நண்பர்கள் கோபால், பாலகிருஷ்ணன், துரைராஜ், சுப்பையா, தனபால், செந்தூர் பாண்டியன், நடராஜன், அரிராமன். உயர்நிலை பள்ளியின் போது என்னுடைய நண்பர்களாக இருந்தவர்கள் காயாமொழி பாலசுப்பிரமணிய ஆதித்யன் என்கிற சின்ன பாலன், இன்னுமொரு பாலசுப்பிரமணிய ஆதித்யன் என்ற பெரிய பாலன், ஜெகதீச ஆதித்தன், பால் பாண்டியன், நாதன்கிணறு சிவரத்ன பாண்டி, தலவாய்புரம் ஜெயபாண்டி, வடமலையான் மற்றும் ஆறுமுக நயினார், பரமன்குறிச்சி ராபர்ட். காயாமொழி என்பது நான் வசித்த கிராமத்தின் பெயர். அந்த கிராமத்தில் பல இடங்களில் குடியிருப்புகள் இருந்தன. நான் வசித்த தோட்டத்தை ஒட்டியுள்ள பகுதியை சுப்பிரமணியபுரம் என்று குறிப்பிடுவார்கள். நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் போது எனது தந்தையார் சொந்தமாக நிலம் ஒன்றை வாங்கினார். அது பழைய வீட்டிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அந்த இடம் குமாரசாமிபுரம் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த புதிய இடத்தில் கூரை வீடும் பிறகு ஓட்டு வீடும் அதன் பிறகு காரை வீடுமாக கட்டி அங்குதான் நிரந்தரமாக குடியேறினோம். புது இடத்துக்கு நாங்கள் வந்த பிறகுதான் எங்கள் கிராமத்துக்கு மின்சாரம் வந்தது. அதுவரை மண் எண்ணெய் விளக்குதான். எனது ஆரம்ப பாடசாலை வகுப்புகளில் எனக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்கள் பெயர்கள் நினைவில் இல்லை. பேச்சம்மை டீச்சர் என்னும் ஒரு ஆசிரியையின் பெயர் மட்டும் நினைவில் உள்ளது. உயர்நிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பில் சேர்ந்த போது நல்லசிவம், டேனியல் ராஜ், ராஜா ஆகியோர் பாடம் எடுத்தது நினைவில் உள்ளது. 7ஆம் வகுப்பில் மோசஸ், ஆந்திரேயா, துரை பாண்டியன், காந்தி ஆகியோர் பாடம் எடுத்தது நினைவில் உள்ளது. 8, 9, 10, 11ஆம் வகுப்புகளில் செல்லத்துறை, முத்தையா, தேவராஜ், சாமுவேல், ஆறுமுகநாதன், நலன் ஆகியோரது பெயர்கள் மட்டும் நினைவில் உள்ளன. எனது அப்பாவுடன் பிறந்தவர்கள் எவரும் இல்லை. அம்மாவுடன் பிறந்தவர்கள் மட்டுமே இருந்தனர். அதனால் அம்மா வழி உறவினர்கள் மட்டுமே இருந்தனர். அம்மாவுடைய தகப்பனார் பெயர் தங்கதுரை குமாரவீர மார்த்தாண்டம். அம்மாவின் அம்மா பெயர் பொன்னம்மாள். அம்மாவுடைய தங்கைகள் ஆனந்தகனி, சவுந்தரம் என இருவர். சகோதரர் ஒருவர். அவர் பெயர் கணேசன். அத்தியாயம் 2. எனக்கு 2 வயதுக்குள் இருக்கும் கைக்குழந்தையாக இருக்கும் போது எனது தாயார் ஊருக்கு பக்கத்தில் இருக்கும் உவரி என்ற ஊருக்கு குடும்பத்துடன் போயிருந்தோம். கடற்கரையில் இருந்த டீ கடையில் அனைவரும் டீ காபி சாப்பிட்டார்கள். டீ கடையில் இருந்தவரின் நீண்ட குடுமியும் தாடியும் கடற்காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன. அந்த கடைக்காரரின் தோற்றம் இன்றும் என் நினைவில் உள்ளது. அங்குள்ள ஒரு கோயிலில் மனநிலை பாதிக்கப்பட்ட சிலரை சங்கிலியால் பிணைத்து வைத்திருந்ததும் இன்றளவும் ஒரு கனவை போல் நினைவில் உள்ளது. கை குழந்தையாக இருந்த போது நடந்ததை எப்படி நினைவில் வைத்துக் கொள்ள முடிந்தது என கேட்டு எனது தாயார் ஆச்சரியப்படுவார். அத்தியாயம் 3. சிறு வயதில் 3ஆம் வகுப்பு படிக்கும் வரையிலும் எனது பெற்றோருடன் உறவினர் ஒருவரது தோட்டத்தில் குடிசை வீடுகள் கட்டி குடியிருந்து வந்தோம். அந்த தோட்டத்தில் தண்ணீர் எடுப்பதற்கான கிணறு ஒன்று தரையோடு தரையாக இருந்தது. நான் கிணற்றங்கரைக்கு போய்விடக்கூடாது என்று பயந்த எனது தாயார், அந்த கிணற்றுக்குள் பெரிய தவளை ஒன்று இருக்கிறது, அங்கே போகாதே, அது அப்படியே உன்னை விழுங்கிவிடும் என்று கூறி என்னை பயமுறுத்தி வைத்திருப்பார். அதனால் அந்த வயதில் நான் பயப்படும் ஒரே பிராணி தவளைதான். தவளை சப்தமிடும் போதெல்லாம் நான் பயப்படுவேன். எனது தந்தை வயல்வெளிக்கு போகும்போது சில முறை என்னையும் கூட்டிச் செல்வார். அவருடன் போகும் போதெல்லாம் அங்கு தவளை ஏதாவது இருக்குமோ என்றுதான் கேட்பேன். தவளையையே பெரும்பாலும் நினைத்துக் கொண்டிருப்பதால் எங்கு தவளை கூப்பிட்டாலும் அது எனக்கு கேட்டுவிடும். அதையே தொடர்ந்து கவனித்து கேட்டு வந்த நான் தவளையைப் போல் குரல் கொடுக்கவும் கற்றுக்கொண்டேன். அதனால் எனது இளம் வயது நண்பர்கள் பலர் என்னை தவளை என்று கூப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். பள்ளிக்கூடங்களிலும் ஆசிரியர்கள் என்னை தவளை போன்று குரல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்வார்கள். பகவத் சிங் என்ற பெயரை உச்சரிக்க சிரமப்பட்ட எனது நண்பர்கள் என்னை தவளை என்றே கூப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி அவர்கள் கூப்பிடுவது எனக்கு பிடிக்கவில்லை. எனது அம்மாவுக்கும் பிடிக்கவில்லை. நீ தவளை மாதிரி கூப்பிடுவதால் எல்லோரும் உன்னை தவளை என்று கூறிவிடுகிறார்கள்.
இனி நீ இப்படி குரல் கொடுப்பதை நிறுத்திவிடு என்று எனது அம்மாவும் கூறிவிட்டார். அது முதல் நானும் அப்படி குரல் கொடுப்பதை நிறுத்திவிட்டேன். மிகுந்த முயற்சி எடுத்துதான் அதை கற்றுக்கொண்டிருந்தேன். அதை நிறுத்திய பல வருடங்களுக்கு பிறகு தனிமையில் அந்த குரலை எழுப்ப முயன்று பார்த்தேன். சரியாக வரவில்லை. அத்துடன் தவளை குரல் முடிந்து போய்விட்டது. அத்தியாயம் 4. அப்போது நான் 3வது வகுப்பு படித்திருக்கலாம் என எண்ணுகிறேன். ஏதோ ஒரு வேளையாக எனது தந்தையார் திருச்செந்தூர் செல்லும் போது நானும் அவருடன் பஸ்ஸில் சென்று விட்டேன். திருச்செந்தூர் பஸ் நிலையம் ஊருக்கு வெளியில் இருந்தது. எனது தந்தை மேற்கொள்ள வேண்டிய வேலை ஊருக்குள் இருந்தது. பஸ் நிலையத்துக்கு வெளியே பஸ் நிலையத்தை ஒட்டி சிமெண்ட் பெஞ்சுகள் சில அமைக்கப்பட்டிருந்தன. அவர் என்னை ஒரு பெஞ்சில் உட்கார வைத்துவிட்டு கீழே இறங்கக்கூடாது என்று கூறிவிட்டு ஊருக்குள் சென்று விட்டார். ஒரு மணி நேரத்துக்கு பிறகுதான் அவர் திரும்பி வந்தார். அவர் எந்த நிலையில் என்னை விட்டு சென்றாரோ அதே நிலையில்தான் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். வெகு நாட்கள் அவர் எனது அம்மாவிடம் ஆச்சரியத்துடன் இது பற்றி கூறிக்கொண்டிருப்பார். என்ன நிலையில் உட்கார வைத்துவிட்டு போனேனோ அதே நிலையில் அப்படியே நான் திரும்பி வரும் வரையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 5. 10வது வகுப்பு படிக்கும் போது வகுப்பில் நடந்த ஒரு நகைச்சுவை சம்பவம். தமிழ் ஆசிரியர் முத்தையா என்பவர் கலிங்கத்து பரணி என்ற செய்யுள் பாடத்தை நடத்தி கொண்டிருந்தார். ஒட்டக்கூத்தர் என்னும் புலவர்தான் அந்த பரணியை எழுதியிருந்தார். கலிங்க நாட்டை வென்று திரும்பிய மன்னனை புகழ்ந்து அந்த பரணி பாடல் அமைந்திருந்தது. அந்த மன்னன் போரிலிருந்து தாமதமாக திரும்பியதால் ஊடல் கொண்ட அரசி அந்த புறத்துக்குள் அவரை வரவிடாமல் தாழிட்டுக் கொண்டாள். அவளை கதவை திறக்க பாடல் பாடுமாறு மன்னன் ஒட்டக்கூத்தரை கேட்டுக்கொண்டான். புலவரும் பாடினார். ஆனால் அரசியோ மேலும் ஒரு தாழ்பாலை போட்டுக்கொண்டாள். அதனால் ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் என்று கூறுவதுண்டு. இதனை கூறிய தமிழாசிரியர், ஏன் அரசி அப்படி இரண்டாவது தாழ்பாலை போட்டால், யாராவது காரணம் சொல்ல முடியுமா என்று அவர் மாணவர்களை பார்த்து கேட்டார். என்ன காரணமாக இருக்க முடியும்? புலவர் பாடியதால் கழுதைகள் வந்துவிடக் கூடாது என்று பயந்து இன்னுமொரு தாழ்பாலையும் போட்டுவிட்டாள் என்று நான் கூறவும் அந்த ஆசிரியர் உட்பட அனைவருமே சிரித்து விட்டார்கள். எனது பதிலே அனைவருக்கும் திருப்தியாக அமைந்து விட்டதால் அந்த ஆசிரியர் தனது கேள்விக்கான பதிலை கடைசி வரையிலும் கூறாமலேயே மேற்கொண்டு வகுப்பை நடத்த ஆரம்பித்து விட்டார். அத்தியாயம் 6. ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது நிகழ்ந்த ஒரு சம்பவம். நானும் எனது தந்தையும் திருச்செந்தூரில் இருந்த பழமையான சினிமா தியேட்டர் ஒன்றில் மணாலனே மங்கையின் பாக்யம் என்னும் சினிமாவை பார்த்தோம். அந்த படத்தில் ராட்சசன் ஒருவனை காட்டுவார்கள். அவனுடைய பிடியில் ஒருவன் சிக்கிக் கொள்வான். அந்த சினிமாவை பார்த்துவிட்டு வந்த சில நாட்களில் எனது கனவிலும் அதே ராட்சசன் வந்துவிட்டான். நானும் எனது நண்பர்கள் சிலரும் அந்த ராட்சசன் பிடியில் மாட்டிக்கொண்டது போலவும் எப்படியோ சிரமப்பட்டு தப்பியது போலவும் கனவு வந்தது. கனவில் ஏற்பட்ட பயம் காரணமாக மறுநாள் எனக்கு லேசான காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது. இதுபோல் இன்னும் ஒரு கனவு. அது நான் பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது ஏற்பட்டிருந்திருக்கலாம். கனவில் நான் வெளியே சென்று விட்டு வீட்டுக்குள் நுழைகிறேன். எங்கள் வீட்டில் இருந்த ரேடியோவின் ஏரியல் வயர் வழியை மறித்து கொண்டிருக்கிறது. நான் கைகளால் அந்த வயரை தூக்குகிறேன். இதுதான் கனவு. ஆனால் இந்த கனவு வேறு வகையான விளைவை ஏற்படுத்திவிட்டது. எங்கள் வீட்டின் கிழக்கு பக்கத்து அறையில் நெல் மணிகளை சேமித்து வைத்திருந்தோம். அதனை ஒட்டி 2 கட்டில்களை போட்டு ஆளுக்கொரு கட்டிலில் நானும் எனது அம்மா வழி தாத்தாவும் படுத்திருந்தோம். கனவில் நான் கீழே விழுந்து கிடந்த ஒயரைத்தான் தூக்கினேன். ஆனால் யதார்த்த உண்மையில் நான் பக்கத்தில் படுத்திருந்த எனது தாத்தாவின் முதுகினடியில் கையை விட்டு அவரை தூக்க முயன்றிருக்கிறேன். நெல்லை சேமித்துள்ள இடத்திற்கு எலிகள் வருவதுண்டு. அவற்றில் பெரிய வகையான ஒன்றை பெருச்சாளி என்று கூறுவதுண்டு. அந்த பெருச்சாளிதான் கட்டிலில் ஏறிவிட்டதென எண்ணிய எனது தாத்தா, இந்த பெருச்சாளியை பாறேன் என்று கூறியவாறே எனது கைகளில் ஓங்கி அடித்தார். நான் விழுத்திக் கொண்டேன். என்ன நடந்துள்ளது என்பதும் புரிந்தது. மறுநாள்தான் தாத்தாவிடம் விவரம் கூறினேன். அத்தியாயம் 7. சிறு வயதில் துப்பறியும் கதைகளை எழுதுவதுண்டு.
ஒருமுறை நான் எழுதிய கதையொன்றை எனது தந்தை படித்து பார்த்தார். 100 பக்கங்களுக்கும் அதிகமுள்ள அந்த நாவலில் பாதியை படித்துவிட்டு அவர் விமர்சனம் செய்தார். நீ எக்ஸ் என்ற கதாபாத்திரத்தை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறாய், அதனால் இந்த கதையின் குற்றவாளி அவர்தான் என்பது முன்கூட்டியே தெரிந்து போய்விடுகிறது. முதலில் அவரை குற்றம் செய்யாதவர் போல் காட்டி கடைசியில் அவர்தான் குற்றவாளி என்று முடிக்க வேண்டும். அப்படி எழுதினால்தான் கதையில் சுவாரஸ்யம் இருக்கும். நீ எழுதியதை பார்க்கும்போது எக்ஸ் தான் குற்றவாளி என்பது முதலிலேயே தெரிந்து போய்விடுகிறது. அப்படி நாம் முதலிலேயே தெரிவிக்க கூடாது என்று கூறினார். எக்ஸ் தான் குற்றவாளி என எண்ணும்படியாகத்தான் எழுதியுள்ளேன். முடிவு வரை படித்து பாருங்கள். உண்மையில் குற்றம் செய்தவர் அவரல்ல என்று முடித்திருப்பேன் என்று அவரிடம் கூறினேன். அது அவரையும் ஆச்சரியப்படுத்தியது. துப்பறியும் கதைகளை எழுதி பழகியதின் தாக்கம் இன்றைய நூல்களிலும் காணப்படுகிறது. உங்கள் நூல்களை படிப்பது துப்பறியும் நாவல்களை படிப்பதை போன்று உள்ளது என இன்றளவும் சிலர் கூறி வருகின்றனர். துப்பறியும் நாவல்களை நோட்டிலும் தனித்தாள்களிலுமாக பல எழுதியிருக்கிறேன். அவற்றுள் ஒன்றை மட்டும் தூத்துக்குடி அச்சகம் ஒன்றில் கொடுத்திருந்தேன். அந்த அச்சகமும் மூடப்பட்டு விட்டது. அந்த கையெழுத்து பிரதியும் திரும்பாமல் போய்விட்டது. மற்ற நாவல்களை நண்பர்கள் பலரும் கையெழுத்து பிரதியாகவே என்னிடம் வாங்கி படித்திருந்தார்கள். ஆனால் அவையெல்லாம் என்ன ஆயிற்று என்பது தெரியவில்லை. பட்டப்படிப்புக்கு சேர்ந்ததிலிருந்து துப்பறியும் கதைகள் எழுதுவதை முழுவதுமாக விட்டுவிட்டேன். அத்தியாயம் 8. எங்கள் வீட்டை சுற்றியே எங்களுக்கு பனை மரங்கள் உண்டு. அதில் பனை ஏறுவதற்காக ஆட்களை நியமித்து பதநீர் காய்த்து வெள்ளமாக்குவோம். பனை ஏறுபவர்கள் தாங்கள் அருந்துவதற்காக பனை மரத்தில் கல்லையும் தயார் செய்வார்கள். அது போதையை கொடுக்கும். அளவோடு சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது என்று கூறி என்னையும் சாப்பிட சொல்வார்கள். எனது வீட்டினர் அனுமதியுடன் நானும் சாப்பிட்டு வந்தேன். அது உடல் ஆரோக்கியத்துக்கு உதவியதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் போதை என்றால் என்ன என்பது எனக்கு தெரிந்தது. ஆனால் போதைக்கு அடிமையாகும் சூழ்நிலை ஒருபோதும் ஏற்படவில்லை. அத்தியாயம் 9. ஒருமுறை நானும் சிற்றம்பலமும் தேரியில் நடந்து செல்லும் போது ஏதோ ஒரு ஒலி காதுகளில் கேட்பதாக கூறினான். உனக்கு கேட்கிறதா என கேட்டான். அப்படி எதுவும் எனக்கு கேட்கவில்லை. பிறகு நான் தனிமையில் தேரிக்கு செல்லும் போது ஏதாவது கேட்கிறதா என்பதை கேட்டு பார்த்தேன். எனக்கும் கேட்க ஆரம்பித்தது. அதுதான் பிரணவ ஓசை என்பதை பிறகு தெரிந்து கொண்டேன். விரல்களால் காதை மூடிக்கொண்டால் கூட அந்த ஓசை கேட்டு வந்தது. சில நேரங்களில் அந்த ஓசை பலவித தன்மைகளிலும் மாறி ஒலித்தது. அத்தியாயம் 10. அப்போது நான் ஆதித்தனார் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன். எனது இரண்டாவது தங்கை குற்றாலம் பராசக்தி மகளிர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தாள். அவள் விடுமுறையில் வீட்டுக்கு வந்திருந்தாள். ஒரு நாள் காலையில் அவள் எண்ணெய் தேய்த்து குளித்திருந்தாள். மறுநாள் அவள் கல்லூரிக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். அதனால் அவளுக்கு அன்று மாலையில் இஞ்சி மருந்தை எனது தாயார் கொடுத்திருந்தார். எண்ணெய் தேய்த்து குளித்த அன்று இப்படி இஞ்சி மருந்து சாப்பிடக்கூடாது என்பது எனது தாயாருக்கு தெரிந்திருக்கவில்லை. அன்று இரவு நாங்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எனது தங்கைக்கு ஜன்னி வந்துவிட்டது. நான் டாக்டரை கூப்பிட ஓடினேன். அவரை அழைத்து வர வாகனம் ஏற்பாடு செய்வது வழக்கம். எனக்கு தெரிந்த டிரைவர் ஜி என்பவர் வீட்டுக்கு சென்று அவரை எழுப்பினேன். என்ன விபரம் என்று கேட்டார். விபரத்தை கூறினேன். எனது வண்டியில் கிராங்க் ஷாப்ட் உடைந்து விட்டது, வண்டி ஓடாது என்று கூறிவிட்டார். அவர் பொய் சொல்கிறார் என்பது தெரிந்தது. இருந்தாலும் அவரிடம் சண்டை போட விரும்பவில்லை. மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக்கொண்ட பிறகும் அவர் தான் கூறியதையே கூறிக்கொண்டிருந்தார். எனது தகப்பனார் வேறு வண்டியை ஏற்பாடு செய்து டாக்டரை கூட்டி வந்துவிட்டார். அதற்கு சில மாதங்களுக்கு பிறகு நாங்கள் சொந்தமாக ஜீப் ஒன்றை வாங்கினோம். அந்த சமயத்தில் ஜி என்ற டிரைவர் வேலையில்லாமல் இருந்தார். அவர் எங்களிடம் வேலை கேட்டு வந்தார். எனது தந்தை அவரை நியமிப்பது குறித்து என்னிடம் ஆலோசனை கேட்டார். நான் பழைய நபராக இருந்திருந்தால் அவர் முதலில் வண்டியை கொண்டு வர மறுத்த போதே அவரிடம் சண்டை போட்டிருந்திருப்பேன். அவரும் வேலை கேட்டு எங்களிடம் இப்படி வந்திருக்க கூட மாட்டார்.
நான் எனது தரப்பில் ஆட்சேபனை எதுவும் கூறாததால் அவரையே எனது தந்தை டிரைவராக நியமித்தார். அத்தியாயம் 11. எங்களிடம் ஜீப் இருந்தபோது ஜி என்பவர் டிரைவராக இருந்தார். நான் அவரிடம் ஜீப் ஓட்டுவதற்கு கற்றுக்கொண்டேன். கியரை நியூட்ரலில் போட்டவாறே வண்டியை ஸ்டார்ட் செய்ய வேண்டும். பிறகு கிளச்சை அழுத்தியவாறே கியரை மாற்ற வேண்டும். கியரை மாற்றியதும் கிளச்சை விட்டுவிட்டு ஆக்சிலேட்டரை அழுத்த வேண்டும். ஆக்சிலேட்டரை அழுத்தினால் வண்டி நகர ஆரம்பிக்கும். மெதுவாக அழுத்தினால் வண்டி மெதுவாக நகரும். வேகமாக அழுத்தினால் வேகமாக நகரும். அவர் கூறியது போல் செய்தால் வண்டி சீறி பாய்ந்தது. ஆக்சிலேட்டரை அதிகமாக அழுத்தக்கூடாது என்று கூறினார். மெல்ல அழுத்தினேன். வண்டி நின்று போய்விட்டது. அதனால் அவரையே வண்டியை எடுத்து ரோட்டுக்கு கொண்டு சென்ற பிறகு நான் அவரிடம் ஸ்டியரிங்கை வாங்கி ஓட்டுவேன். மற்றவர்கள் வண்டி ஓட்டுவதை ஆச்சரியமாக பார்ப்பேன். எறும்பு ஊர்ந்திடுவதை போல் மெதுவாக வண்டியை ஓட்டுவார்கள். இப்படி இவர்களால் எப்படி மெதுவாக வண்டியை ஓட்ட முடிந்தது என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் வண்டியை எடுத்தால் ஒன்று அது சீறிப்பாயும், அல்லது அது இடித்துக்கொண்டு நின்று போய்விடும். வண்டியை எடுக்கவே பயமாக இருந்தது. பிறகு நான் வழக்கறிஞராக பணியாற்றிய போது ஸ்கூட்டர் ஒன்றை வாங்கியிருந்தேன். அதற்கும் 4 கியர்கள் உண்டு. அதற்கும் கிளட்ச் உண்டு. இளைஞன் ஒருவன் எனக்கு ஸ்கூட்டர் ஓட்ட கற்றுக் கொடுத்தான். டிரைவர் ஜி கூறியதை போலவே இவனும் கூறினான். ஜீப்பில் ஏற்பட்ட பிரச்சனைதான் இங்கும் ஏற்பட்டது. கிளட்சை விட்டுவிட்டு ஆக்சிலேட்டரை அழுத்தியதும் ஒன்று வண்டி சீறி பாய்ந்து விடுகிறது, அல்லது ஆஃப் ஆகிவிடுகிறது. என்ன பிரச்சனை என்பதை என்னாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களாலும் சொல்லிக் கொடுக்க முடியவில்லை. அதன் இயக்க உண்மையை நானாகத்தான் தெரிந்து கொண்டேன். அனைத்து சூக்ஷமங்களும் கிளச்சில் தான் இருந்திருக்கிறது. ஸ்கூட்டர் முழுமையாக என்னிடமே இருந்ததால் இந்த இயக்க உண்மையை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. அனைத்து டிரைவர்களுமே கிளச்சுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஆக்சிலேட்டருக்கு கொடுத்துடுவதால் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டியவற்றை தவற விட்டுவிடுகிறோம். ஆன்மீக உலகிலும் இத்தகைய தவறுதான் தொன்று தொட்டு நடந்து வருகிறது. மனதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் கொடுத்து விடுகிறார்கள். இதனால் மனதையும் புரிய முடியாமல், மனதுக்கு அப்பாற்பட்டதையும் புரிய முடியாமல் அனைவரும் தவறிவிடுகின்றனர். அத்தியாயம் 12. காந்திய வழியில் எளிமையாக நடக்க வேண்டும் என முடிவு செய்து வெறும் காலுடன் செருப்பு போடாமல் நடந்து வந்தேன். அதுபோல் படுப்பதற்கு தலையணை வைத்துக் கொள்வதையும் தவிர்த்தேன். சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்ந்தபோது முதலாவது மாதத்தில் நங்கநல்லூரில் தங்கியிருந்தேன். அங்கு இரவு படுப்பதற்கு கட்டிடத்தில் உள்ள மொட்டை மாடியில்தான் படுப்பேன். பக்கத்து அறையில் தங்கும் சிலரும் கூட இரவில் அங்குதான் படுப்பார்கள். அங்கு படுத்திருக்கும் போது எனக்கு சளி பிடித்து கொண்டது. இரவில் உள்ள பனியின் காரணமாக சளி பிடித்திருக்கலாம் என எண்ணிக்கொண்டேன். ஆனால் உடன் படுத்த ஒருவர் இப்படி கூறினார், தலையணை வைக்காமல் படுப்பது நல்லதல்ல. தலை வைப்பது சற்று உயரமாக இருக்க வேண்டும். தலையை சமமாக வைத்து படுப்பதால் தலையில் தேவையற்ற பிரச்சனை ஏற்பட்டுவிடும். சளி கூட இப்படி ஏற்பட்டுவிடும். அவர் கூறியதற்கு ஏற்றவாறு எனக்கும் சளி பிடித்திருந்ததால் அது முதல் மீண்டும் தலையணை வைக்க ஆரம்பித்தேன். அதுபோல் ஆரம்ப காலத்தில் சென்னையிலும் செருப்பில்லாமல் வெறும் காலுடனேயே நடந்து வந்தேன். சட்டக்கல்லூரியின் காவலர் வாசலில் என்னை மறித்து கொண்ட போது கூட நான் கால்களில் செருப்பில்லாமல் தான் இருந்திருப்பேன் என்று தோன்றுகிறது. ஆனால் கடை வீதிகளில் நடந்து செல்லும் போது ரோடுகளில் பல வகையான துருப்பிடித்த ஆணிகள், ஊசிகள் போன்றவை காணப்பட்டு பயமுறுத்தின. திருச்செந்தூர் மற்றும் எனது சொந்த ஊரில் இத்தகைய அபாயம் எதுவும் கிடையாது. துருப்பிடித்த ஆணிகளை கண்டு பயந்து மீண்டும் செருப்பு அணிய ஆரம்பித்து விட்டேன். அத்தியாயம் 13. ஏபிபி வேலை மட்டும் எனக்கு பிடித்திருந்ததால் அதற்கான நேர்முக தேர்வில் மட்டும் கலந்து கொண்டிருந்தேன். நீதிபதி வேலைக்கு மனு செய்ய நான் தயாராக இல்லை. இந்நிலையில் திருச்செந்தூரை அடுத்துள்ள ஸ்ரீவைகுண்டம் என்னும் ஊரில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது.
நடுத்தர வயதுள்ள ஒருவர் அரசு பேருந்தில் குடிபோதையில் பயணித்திருக்கிறார். அவர் பயணம் செய்யும் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டதற்காக பஸ்ஸில் உள்ள பிரயாணிகள் அவரை பிடித்து உதைத்து ஸ்ரீ வைகுண்டம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். காவல் நிலையத்தினரும் தங்கள் பங்குக்கு அவரை உதைத்து அவரை விசாரித்திருக்கிறார்கள். உதைப்பட்ட அவர் தான் அந்த ஊர் சிவில் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருப்பதாக கூறியிருக்கிறார். காவல் நிலையத்தில் உள்ளவர்கள் எவரும் தங்கள் பணிக்காக சிவில் நீதிமன்றம் செல்வதில்லை. ஆதலால் காவலர்கள் எவருக்கும் அவரை தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் குற்றவியல் நீதிபதியை தொடர்பு கொண்டு பேசவும் குற்றவியல் நீதிபதியே காவல் நிலையத்துக்கு வந்துவிட்டார். பிரச்சனைக்குரியவர் உண்மையிலேயே அந்த ஊர் சிவில் கோர்ட் நீதிபதிதான் என்பதை அவர் உறுதி செய்தார். போதையிலிருந்து அவரிடம் ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள் என்று குற்றவியல் நீதிபதி கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த போதை நீதிபதி, நான் மட்டுமா தண்ணி அடித்தேன்? இந்த விருந்து நடந்ததே மாவட்ட நீதிபதி வீட்டில்தான். அவரும் தான் தண்ணி அடித்தார். அங்கு வந்தவர்கள் எல்லோருமே நீதிபதிகள்தாம் என்று கூறி கலந்து கொண்ட நீதிபதிகளின் பெயர்களையும் கூறியிருக்கிறார். மாட்டிக்கொண்ட நீதிபதி மீது வழக்கு எதுவும் போடாமல் விட்டுவிட்டார்கள். ஆனால் நடந்த சம்பவம் நாங்கள் நீதிமன்றத்தோடு தொடர்புடையவர்கள் என்பதால் எங்களுக்கு மட்டும் உடனடியாக தெரிந்துவிட்டது. இப்போது எனது மனசாட்சி பேசியது, நம்மை போன்றவர்கள் நீதிபதி பதவி வேண்டாம் என்று ஒதுங்குவது தவறு. அந்த வருடத்தில் சார்பு நீதிபதி பதவிகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருந்தன. நானும் விண்ணப்பித்தேன். தேர்வு எதுவும் எழுத தேவையில்லை. விண்ணப்பித்தவர்களையெல்லாம் சென்னை உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் மூவர் நேர்முக தேர்வுக்கு அழைத்திருந்தனர். நேர்முக தேர்வுக்கு ஆஜரான நான் தேர்வு கண்டவர்களிடம் விண்ணப்பதாரர்களின் நடத்தையையும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்தேன். தேர்வை நடத்திய அன்றைய தலைமை நீதிபதி, எதற்காக இந்த கோரிக்கையை வைத்துள்ளீர்கள்? குறிப்பிட்ட காரணம் எதுவும் உண்டா என்று கேட்டார். ஸ்ரீ வைகுண்டத்தில் நடந்த சம்பவத்தை கூற தோன்றவில்லை. அதனால் பொதுவாக எதனையோ கூறி சமாளித்தேன். சட்ட நுணுக்கங்கள் பற்றி தொடர்ந்து அவர்கள் என்னிடம் கேள்வி கேட்டார்கள். சில கேள்விகளுக்கு என்னால் பதில் கொடுக்க முடியவில்லை. தேர்வானவர்களின் பட்டியலில் எனது பெயர் இடம்பெறவில்லை. பின்வரும் காலங்களில் தேர்வு எழுதித்தான் நீதிபதி பணியில் சேர வேண்டும் என சட்ட திட்டங்கள் மாறிவிட்டன. அதனால் அந்த முயற்சியில் அதற்கு பிறகு ஈடுபடவில்லை. அத்தியாயம் 14. வழக்கறிஞராக தொழில் புரியும் காலத்தில் உடன் பணிபுரியும் வழக்கறிஞர்கள் பலரும் வழக்குடன் தொடர்பு கொண்ட பெண்களுடன் நட்பாகவே பழகுவதையே விரும்புவார்கள். அது சம்பந்தமான பல செய்திகளும் வருவதுண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் எனது அணுகுமுறை வேறாக இருந்தது. பெண்களின் மீது எனக்கு ஈர்ப்பே கிடையாது என்று கூற முடியாது. ஆனால் எனது வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்ததால் அவர்களுக்காக ஆஜராவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. அதனால் பெண்கள் சம்பந்தப்பட்ட வரையிலும் எனது வாழ்க்கை கட்டுக்கோப்பாகவே இருந்தது. ஆனால் கனவுகள் நாம் சொன்னபடி கேட்குமா? ஒருமுறை முன்பின் பார்த்திராத ஒரு பெண்ணுடன் தொடர்பு கொண்டது போல் கனவொன்று ஏற்பட்டது. கனவுதானே என்று நானும் அசட்டையாக இருந்தேன். ஆனால் கனவு கண்ட சில தினங்களுக்குள் கனவில் கண்ட அதே பெண் ஒரு வழக்குக்காக என்னிடம் வந்துவிட்டாள். அவளை பார்க்கும் போது ஆச்சரியமாகவும் இருந்தது, பயமாகவும் இருந்தது. அதனால் கடைசி வரையிலும் அவளிடம் மிகவும் ஜாக்கிரதையாகவே நடந்து கொண்டேன். அத்தியாயம் 15. ஆன்மீக அணுகுமுறைகளை மாணவர்கள் மத்தியிலும் எடுத்து கூற வேண்டும். மாணவர்களுக்கு நல்ல ஆர்வத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற எண்ணம் இருந்து வந்தது. அதற்கு வசதியாக ஆதித்தனார் கலைக்கல்லூரியில் பிகாம் வகுப்புக்கு சட்டம் பற்றிய பாடம் எடுப்பதற்கான பகுதி நேர விரிவுரையாளர் தேவைப்பட்டது. அந்த கல்லூரி நிர்வாகத்தோடு ஏற்கனவே எனக்கு நல்ல தொடர்பு இருந்ததால் எனக்கு அந்த வேலை கிடைத்தது. 4 ஆண்டுகள் அந்த வேலையை பார்த்தேன். நான் எதிர்பார்த்த வகையில் மாணவர்கள் எவரும் நமது கருத்துக்களை கண்டுகொள்ளும் மனநிலையில் இல்லை. நானும் பகுதி நேர விரிவுரையாளராக இருந்ததால் அவர்களோடு அதிக நேரம் பழகி அவர்களுக்கு ஏற்றவாறு கருத்துக்களை வழங்கவும் முடியவில்லை. ஆகவே அந்த வேலை தேவையில்லை என்று கருதி அதனை விட்டு விலகிவிட்டேன். அத்தியாயம் 16.
ஒருமுறை குற்றாலம், பாபநாசம் ஆகிய இடங்களுக்கு சத்சங்க அன்பர்களுடன் பைக்கிலேயே சென்றிருந்தோம். திரும்பும் வழியில் திருநெல்வேலியில் இருந்த சங்கர சுப்பிரமணியத்தை சந்திக்க அவருடைய வீட்டுக்கு சென்றோம். அவர் குறுக்குத்துறை ஆற்றங்கரைக்கு சென்றிருப்பதாக அவருடைய வீட்டில் தெரிவித்தார்கள். அதனால் குறுக்குத்துறையை நோக்கி பைக்கில் சென்றோம். அப்போது நான் ஒரு ஸ்கூட்டர் வைத்திருந்தேன். நான் அதை ஓட்டி சென்றிருந்தேன். எனது வண்டியின் பின் இருக்கையிலும் ஒருவர் அமர்ந்திருந்தார். நாங்கள் போகும் ரோட்டில் சரியான வெளிச்சம் இல்லை. அது இருட்டத் துவங்கிய முன் இரவு நேரம். ரோடில் இருந்த குழி ஒன்றில் இடறிய எனது ஸ்கூட்டர் கவிழ்ந்து விட்டது. அதில் பயணித்த இருவரும் கீழே வீசி எறியப்பட்டோம். எனது நாடியில் அடிபட்டு விட்டது. அதனால் எனக்கு நாடி, உதடு ஆகிய இடங்களில் காயம் ஏற்பட்டு இரத்தம் கொட்டியது. அதுபோக மூக்கிலிருந்தும் காதுகளிலிருந்தும் இரத்தம் வழிய ஆரம்பித்தது. கீழே விழுந்த என்னால் சுலபமாகவே எழுந்து கொள்ள முடிந்தது. அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்லலாம் என முடிவு செய்தோம். யாரை பார்ப்பது, வண்டியை என்ன செய்வது என்பதை உடன் வந்த நண்பர்களுடன் கலந்தாலோசனை செய்தேன். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் எனக்கு மயக்கம் வருவது போல் தோன்றியது. அதனால் நான் அதனை மற்றவர்களிடம் தெரிவித்துவிட்டு, இனி என்னிடம் ஆலோசனை எதுவும் கேட்காதீர்கள், நீங்களாகவே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறினேன். ரோட்டோரத்தில் நட்டப்பட்டிருந்த கல் ஒன்றில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டேன். இப்போது நானாக பொறுப்பு எடுத்து செய்வதற்கு எதுவும் இல்லை. இந்நிலையில் நான் எதனை செய்வது? நான் அமைதியாக அமர்ந்து எனக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த மயக்க உணர்வை, அதற்கு எந்த எதிர்ப்பையும் கொடுக்காமல் அதனை அப்படியே முழு மனதோடு கவனித்தேன். 2 நிமிடங்கள் கூட அப்படி கவனித்திருக்க மாட்டேன். அதற்குள் அந்த மயக்க உணர்வுக்கான அறிகுறி முழுமையாக என்னை விட்டு நீங்கியது. நானும் சகஜமாகிவிட்டேன். பிறகு மருத்துவரை அணுகி தேவையான சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டேன். இந்த விபத்து நடந்து பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இத்தகையதொரு பைக் ஆக்சிடென்ட்டை சந்திக்க நேர்ந்தது. அப்போது நான் பைக்கின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தேன். சத்சங்க உறுப்பினரான சங்கரலிங்கம் என்பவர் வண்டியை ஓட்டினார். குலசேகரப்பட்டினத்திலிருந்து சண்முகானந்தா என்னும் சாமியார் ஒருவரை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தோம். பைக்கை ஓட்டிக் கொண்டிருந்த அவர் பின்னால் திரும்பி திரும்பி என்னை பார்த்து ஏதோ பேசியவாறே வந்தார். நேராக பார்த்து ஓட்டுமாறு நானும் அவரிடம் கூறிக்கொண்டிருந்தேன். அப்படி அவர் பின்னால் திரும்பும் போது வண்டி ரோட்டுக்கு வெளியே வந்து புரண்டு விட்டது. ரோட்டில் வீசப்பட்ட எனக்கு மீண்டும் முகத்திலும் கை கால்களிலும் காயம் பட்டுவிட்டன. முன் வாய்ப்பல் ஒன்றும் உடைந்து விட்டது. அதன் பிறகு எவருடைய பைக்கின் பின்னால் அமர்ந்து பயணித்தாலும் எனக்கு ஒரு நடுக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஞான தெளிவுக்கு பின்னால் அப்படி பயப்படுவது அடியோடு நின்று போய்விட்டது. அத்தியாயம் 17. வழக்கறிஞராக பணியாற்ற ஆரம்பித்த காலத்தில் திருச்செந்தூர் நாடார் தெருவில் குடும்பத்துடன் குடியிருந்து வந்தேன். முதலில் குடியிருந்த வீட்டுக்கு மாடி கிடையாது. இரண்டாவதாக குடியிருந்த வீட்டுக்கு மாடி உண்டு. மாடியைத்தான் படுக்கை அறையாக உபயோகித்து வந்தோம். மாடி முழுவதும் ஒரே ஹாலாக இருக்கும். அங்குதான் நார்க்கட்டில்கள் போட்டு படுத்திருப்போம். நான் காலை 5 மணி சுமாருக்கு எழுந்து விடுவேன். அதனால் காலையில் எழும்புவதற்கு வசதியாக டைம் பீஸ் கடிகாரம் ஒன்றில் அலாரம் செட் செய்து கட்டிலுக்கு அடியில் வைத்திருப்பேன். காலையில் அலாரம் அடிக்கும் போது அதை நிறுத்திவிட்டு எழுந்து கொள்வேன். ஒரு நாள் காலையில் அலாரம் அடித்தது போல் தெரியவில்லை. ஆனால் எழுந்து கொள்ளும் நேரம் கடந்து விட்டது போல் தோன்றியது. மணி என்ன ஆகியிருக்கிறது என்று தெரிந்து கொள்ள கட்டிலுக்கடியில் கையை நீட்டி டைம் பீஸுக்காக துளாவினேன். ஆனால் டைம் பீஸ் கையில் தட்டுப்படவில்லை. கட்டிலை விட்டு இறங்கி கட்டிலுக்கு அடியில் தேடி பார்த்தேன். டைம் பீஸை காணவில்லை. நாங்கள் மாடியில் படுக்கும்போது மாடியில் உள்ள பின் கதவை திறந்து வைத்து விடுவோம். திறந்து வைத்தால்தான் காற்று நன்றாக வரும். அதை பயன்படுத்தி பக்கத்து வீட்டு மொட்டை மாடி வழியாக திருடன் ஒருவன் உள்ளே நுழைந்து டைம் பீஸை எங்களுக்கு தெரியாமல் எடுத்து சென்றிருக்கிறான். அதன் பிறகு இப்படி பின் கதவை திறந்து வைப்பதில்லை. நாங்கள் சொந்தமாக வீடு கட்டிய பிறகு ஒரு நாள் நடு இரவில் எங்கள் வீட்டு மாடியிலிருந்து
காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று எவரோ குரல் கொடுத்தார்கள். எங்கள் வீட்டு நாயும் பயங்கரமாக குறைத்தபடி அங்குமிங்கும் ஓடியது. மாடிக்கு சென்று பார்த்தேன். முதலாவது மாடியிலிருந்த பாத்ரூமின் உள்ளே எவரோ இருந்து குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவன் பக்கத்து வீட்டு மாடி வழியாக அங்கு வந்திருக்க வேண்டும். அவனை அப்படியே உள்ளே வைத்து வெளிப்பக்கமாக தாழ் போட்டேன். பிறகு பக்கத்து தெருவுக்கு சென்று உதவிக்கு ஆட்களை கூட்டி வந்தேன். அனைவருமாக சேர்ந்து அவனை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தோம். 2006 வருட கடைசியில் எனது தந்தை இறந்து விட்டார். கிராமத்தில் இருந்த வீட்டில் அதற்கான சடங்குகள் நடந்ததால் நான் குடும்பத்தோடு ஒரு இரவில் கிராமத்து வீட்டிலேயே தங்கிவிட்டேன். அதை தெரிந்து கொண்ட திருடர்கள் எவரோ திருச்செந்தூரில் இருந்த எங்கள் வீட்டு ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்து விட்டார்கள். அத்தனை பீரோக்களையும் திறந்து சாமான்களை இறைத்து போட்டிருந்தார்கள். தங்க நகைகள் லாக்கரில் இருந்ததால் அவை தப்பிவிட்டன. எனது பீரோவில் இருந்த சொந்த பணம், கோவில் பணம் மற்றும் சிலர் கொடுத்து வைத்திருந்த பணம் ஆக மொத்தம் சுமார் 15,000 மட்டும் எடுத்து சென்று விட்டார்கள். 2011 சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் ஒரு வருட காலம் வாடகைக்கு குடியிருந்து வந்தோம். அங்கிருக்கும் போது நாங்கள் மாதம் ஒருமுறை திருச்செந்தூர் வீட்டுக்கு வருவதுண்டு. அப்படி ஒருமுறை திருச்செந்தூர் வந்திருக்கும் போது சென்னையிலிருந்து போன் வந்தது. அந்த வாடகை வீட்டு ஜன்னலை உடைத்த திருடர்கள் உள்ளே புகுந்து திருடி சென்றுள்ளதாக கூறினார்கள். அங்கேயும் திருடர்கள் பீரோவில் இருந்த துணிகளை எல்லாம் இறைத்து போட்டிருந்தார்கள். எனது இரும்பு மேஜை டிராயரில் வைத்து பூட்டியிருந்த 5 ரூபாய் புதிய நோட்டு கட்டு ஒன்றையும் எனது துணிகள் சிலவற்றையும் திருடி சென்றிருந்தார்கள். 2015 மீண்டும் ஒருமுறை திருச்செந்தூர் வீட்டுக்கு திருடர்கள் வந்துவிட்டார்கள். இந்த முறை போர்டிகோவில் நிறுத்தியிருந்த காரையும் எடுத்து சென்று விட்டார்கள். பீரோக்களை திறந்து துணிகளையெல்லாம் முன்பு போல் வாரி இறைத்திருந்தார்கள். காராக இருந்ததால் போலீசார் சுலபமாக கண்டுபிடித்து விட்டார்கள். அத்தியாயம் 18. திருச்செந்தூர் அமளி நகரைச் சேர்ந்த ஆனந்த் ராயன் எனக்கு அறிமுகமானார். அவர் ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்று கூறி வந்தார். நான் முதலீடு செய்ய அவர் செயல் பங்காளியாக சேர்ந்து திருச்செந்தூர் பந்தல் மண்டபத்தில் ஃபேன்சி ஸ்டோர் ஒன்றை ஆரம்பித்தோம். அந்த கடைக்கு என்ன பெயர் வைப்பது என யோசித்தோம். ஜே கேயும் ரமணரும் தான் எங்களுக்கு பிடித்தமானவராக இருந்தனர். ஜே கே தனது பெயரை உபயோகிப்பதை விரும்ப மாட்டார். அதனால் ரமணர் பெயரை வைத்திட முடிவு செய்து ரமணகீதம் என பெயரிட்டோம். இந்த தொழிலும் சரிவர இயங்காததால் இதனையும் விரைவில் மூடிவிட்டோம். அத்தியாயம் 19. அன்பர் ஒருவர் இவ்வாறு கேட்டார், நீங்கள் உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக திருக்குறளை பயன்படுத்தி இருக்கிறீர்களா? நான் ஆன்மீகத்தை சிறுக சிறுக கற்று வந்த காலம் அது. சிவஞான போதம் என்ற நூல் ஒன்றை நண்பன் விஜயசிங் சிபாரிசு செய்தான். எல்லாவிதமான தத்துவங்களையும் உள் அடக்கிய மிக உயர்வான நூல் இது என்று அது பற்றி மிகவும் உயர்வாக கூறினான். மொத்தம் 12 பாடல்கள் மட்டுமே உள்ள ஒரு சிறிய நூல்தான் அது. அந்த பாடல்களை எனது டைரியில் எழுதி கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தேன். எதுவும் சரிவர புரியவில்லை. விளக்க நூல்கள் அதைவிட குழப்பின. அதனால் வார்த்தைகளை என்ன பொருளில் எடுத்துக்கொள்வது என்பதே நிச்சயம் இல்லாமல் இருந்தது. ஏற்கனவே ஆன்மீக தத்துவங்கள் எவையும் எனக்கு தெரியாது. இந்நிலையில் பொருள் தெரியாத வார்த்தைகளை வைத்து மேலும் என்னை நானே குழப்பிக் கொள்ள தயாரில்லை. அதனால் ஆன்மீகம் சம்பந்தமான உரைநடை நூல்களை மட்டுமே ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வது என்று முடிவு செய்துவிட்டேன். பட்டப்படிப்பு படிக்கும் போது தமிழ் பாடத்தை பொறுத்தவரையில் வகுப்பில் எனக்குதான் அதிக மதிப்பெண் கிடைக்கும். ஏதோ சில கவிதைகள் கூட எழுதியிருக்கிறேன். ஆனாலும் கூட எனக்கு வழிகாட்டும் பொறுப்பை பாடல்களுக்கு நான் வழங்கவில்லை. மேலும் பாடல்கள் சம்பந்தமான எனது ஈடுபாடும் சற்று வித்தியாசமானது. சினிமா பாடல்கள் சம்பந்தமான எனது ஈடுபாடும் சற்று வித்தியாசமானது. சினிமா பாடல்கள் சில ஆபாசமான கருத்துகளோடு இருக்கும். ஆனால் அது எனக்கு ஆபாசமாகவே தோன்றாது. ஏனெனில் எனது கவனம் பெரும்பாலும் பாடலின் இசையில்தான் இருக்குமே தவிர பாடல்களின் கருத்துகளில் இருக்காது.
நான் சிறுவயதாக இருக்கும்போது ஒரு சினிமா பாடல் ஒன்று இப்படி இருக்கும், ஓ ரசிக்கும் சீமானே வா. ஆனால் எனது காதுகளில் இது அது இப்படி ஒலிக்கும், ஓ ரசிக்குஞ்சி மானே வா. அதனுடைய பொருளில் அதிக கவனம் செலுத்துவதில்லை. மேம்போக்காக இப்படி எண்ணிக்கொள்வேன், ரசிக்குஞ்சி மான் என ஒருவகை மான் இருக்கும் போலிருக்கிறது. இதுபோல் இன்னும் ஒரு பாடல், சேர்த்த பணத்தை அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க ஆறை நூறாக ஆக்குவாங்க செல்லக்கண்ணு, ஆறு ரூபாயை நூறு ரூபாய ஆக்குவாங்க என்பதுதான் இதன் பொருள். அதில் எனக்கு நூறு ஆக்குவாங்க என்பதுதான் பிரதானமாக தெரியும். அதனால் ஆக்கு என ஏதோ ஒரு பொருள் இருப்பது போலவும் அம்மாவிடம் பணத்தை கொடுத்தால் அவர்கள் நூறு ஆக்குகளை வாங்குவார் என்றும் எண்ணிக்கொள்வேன். அதனுடைய உண்மையான பொருள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள நானும் முயல்வதில்லை. சினிமா பாடல்களை பல சிறுவர்கள் பாடுவார்கள். சிறு வயதில் நானும் அப்படி பாடியிருக்கிறேன். ஏதோ ஒன்றிரண்டு வரிகளை மட்டும் எனக்காக பாடிக்கொள்வேன். எந்த ஒரு சினிமா பாடலும் முழுமையாக எனக்கு தெரியாது. அத்தியாயம் 20. நாங்கள் சத்சங்க அன்பர்களுடன் சத்சங்கம் செய்யும் போது ஏதாவது ஒரு தலைப்பில் அவரவர் கருத்துக்களை கூறுமாறு கேட்டுக்கொள்வோம். அல்லது ஆன்மீக நூலில் கூறப்பட்ட ஏதாவது ஒரு கருத்தை படித்து அதை ஒவ்வொருவராக விளக்கம் கொடுப்போம். இத்தகைய நிகழ்வுகளில் பெரும்பாலும் எனக்குதான் கடைசி வாய்ப்பு கொடுக்கப்படும். என்னுடைய வாய்ப்பு கிடைக்கும் போது நான் பெரும்பாலும் அதுவரை கூறப்பட்ட கருத்துக்களை தொகுத்து கூறி அதிலிருந்து நான் எவ்வாறு வேறுபடுகிறேன் என்ற எனது கருத்தையும் கூறுவேன். எனது கருத்தை கூறி முடித்த பிறகு எனது கருத்தை சுற்றியே சத்சங்க சிந்தனைகளும் விவாதங்களும் ஏற்பட்டுவிடும். இந்த விவாதங்கள் எங்களுடைய உள்ளார்ந்த சிந்தனைகளை தூண்டி விடுபவைகளாகவும் அமைந்துவிடும். இதனால் சத்சங்க அன்பர்கள் பலருக்கு சத்சங்கத்தின் போது ஒரு வகையான பரவச நிலை கூட ஏற்படுவதுண்டு. ஒருமுறை சங்கரலிங்கம் வீட்டு முன் ஹாலில் 7-8 பேர்கள் சுற்றி உட்கார்ந்து காலை 9 மணி சுமாருக்கு சத்சங்கம் ஆரம்பித்தோம். அது மதிய உணவு வரை நீடித்தது. உணவுக்கு பின் ஓய்வு எடுத்த பிறகு 4 மணி சுமாருக்கு மீண்டும் தொடர்ந்தோம். காலையில் பள்ளிக்கூடம் சென்ற சிறுவன் ஒருவன் எங்களை பார்த்துவிட்டு போனான். அவன் மாலை 5 மணிக்கு திரும்பும் போதும் நாங்கள் அதே நிலையில் காணப்பட்டதால் அவன், காலையிலிருந்து அப்படியே உட்கார்ந்திருக்கிறீர்களா என ஆச்சரியமாக கேட்டான். அத்தியாயம் 21. கோவை ஆனந்தகுமார் தோட்டத்தில் தங்கியிருக்கும் போது என்னுடன் தங்கியிருந்த சென்னை சந்திரசேகருடன் ஆற்றுக்கு குளிக்கப் போனேன். சட்டை போடாமல் பனியன் மட்டும் அணிந்து தவளை போட்டுக்கொண்டு சாதாரணமாக நடந்து சென்றது அவருக்கு வியப்பாக இருந்தது. உங்களை பார்க்க பலர் வந்திருக்கிறார்கள். அவர்களில் சிலர் ஆற்றிலும் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் இப்படி பனியன் தவளோடு வருகிறீர்களே என்று அவர் கேட்டார். எல்லோரையும் போல் நானும் மரியாதையை விரும்புவன்தான். ஆனால் எல்லோரையும் விட நான் உயர்ந்தவன் என என்னை காட்டிக்கொள்ள விரும்புவதில்லை. இப்போதும் கூட நான் பலருடனும் சகஜமாக பழகுவதை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். ஆனால் அதுவே எனது இயல்பாக இருப்பதால் அதுதான் எனக்கு எளிதாகவும் யதார்த்தமாகவும் உள்ளது. நான் 3 வருடம் பட்டப்படிப்பு படிக்கும் போது அந்த கல்லூரி பிளானிங் ஃபாரம் அசோசியேஷனுக்கு என்னை மாணவர் தலைவராக நியமித்திருந்தார்கள். நாங்கள் அதன் துவக்க விழாவை கல்லூரியில் நடத்தினோம். சிறப்பு விருந்தினராகவும் சிறப்புரை ஆற்றவுமாக ஒருவர் வந்திருந்தார். அவரையும் என்னையும் மேடையில் நடுநாயகமாக உட்கார வைத்திருந்தார்கள். எங்களுக்கு ஒரு பக்கத்தில் கல்லூரி முதல்வரும் மறுபக்கத்தில் ஆசிரியர் பிரதிநிதியாக மா ப குருசாமியும் அமர்ந்திருந்தார்கள். வரவேற்புரை, சிறப்புரை, நன்றியுரை என அனைத்தும் முடிந்த பிறகு அதே அரங்கத்தில் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கூட்டம் முடிந்ததும் பலரும் கழிவறை பக்கம் சென்றுவிட்டு உணவு பரிமாறும் இடத்துக்கு வந்துவிட்டனர். கூட்டம் முடிந்ததுமே நான் சகஜநிலைக்கு வந்து எனது நண்பர்களுடன் இணைந்து கொண்டேன். நண்பர்களுடன் சிரித்து பேசியவாறே உணவு கொள்ள அமர்ந்தேன். நான் நண்பர்களுடன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதுதான் எனது கவனம் விழா மேடையை நோக்கி திரும்பியது. அங்கு சிறப்பு விருந்தினர், கல்லூரி முதல்வர், ஆசிரியர் பிரதிநிதி ஆகியோருக்கு உணவு பரிமாறப்பட்டிருந்தது.
சிறப்பு விருந்தினருக்கும் கல்லூரி முதல்வருக்கும் இடையில் ஒரே ஒரு மேஜையில் இலை மட்டும் போடப்பட்டு உணவு பரிமாறப்படாமல் காலியாக இருந்தது. அது எனக்காக ஒதுக்கப்பட்ட இடம் என்பதும் நான் என்னை அறியாமல் நண்பர்களுடன் உட்கார்ந்து விட்டேன் என்பதும் புரிந்தது. வாழ்வில் நல்ல இடத்துக்கு உயர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட அனைவரிலும் உயர்ந்த நிலையில் என்னை வைத்து பந்தா செய்வது எனக்கு பிடிப்பதில்லை. இப்போதும் கூட நான் கூறுவது போலவே அனைத்தும் நடக்க வேண்டும் என கட்டளை இடும் இயல்பு எனக்கு கிடையாது. நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை மட்டும் வழங்குவதே எனது அணுகுமுறையாக உள்ளது. நான் கண்டுபிடித்த உண்மைகளும் எளிமையானதாகத்தான் உள்ளனவே தவிர பிரம்மாண்டமாக இல்லை. ஆகவே நான் உன்னை விடவும் உயர்ந்தவன் என்று கூறி பந்தா செய்யும் வாய்ப்பு எதுவும் எனக்கு ஏற்படவில்லை. அத்தியாயம் 22. உண்மை எப்போதும் எளிமையாகத்தான் இருக்க முடியும் என்ற கருத்து எப்போதும் எனக்கு உண்டு. உண்மையை அறிவது யாரோ ஒரு சிலருக்குதான் சாத்தியம் என்ற கருத்து எனக்கு பிடிக்காது. முயல்பவர்கள் எவராயினும் அவர்களால் அதனை எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் என்ற எண்ணமே எனக்கு இருந்து வந்தது. தியானம் செய்வதற்கு பத்மாசனத்தில் உட்கார வேண்டும் என கூறப்பட்டது. அப்போது எனக்கு ஏற்பட்ட எண்ண ஓட்டம் இதுதான். கால்களை மடக்கவே முடியாத நிலையில் இருப்பவர்கள் முடமானவர்கள் ஆகியோரால் தியானம் செய்ய முடியாதா? இந்த கேள்விதான் எனக்கு ஏற்படும். இதுபோல் கடவுளுக்காகவும் ஞானத்துக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் உலகை துறந்து காட்டுக்குள் ஓடுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குடும்பத்தோடு வாழ்ந்து வரும் ஒரு சராசரி மனிதனால் ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய முடியாதா? ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள், ஆதிசங்கரர் ஆகியோர் தமது தாயை புறக்கணித்து ஆன்மீக முயற்சிகளில் ஈடுபடுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிந்ததில்லை. ஆன்மீகம் என்பது சராசரி மனிதனுக்கு சாத்தியமில்லாத ஒன்றாக என்னால் கருத முடியவில்லை. நான் பெரும்பாலும் அரசு விடுமுறை நாட்களில் சத்சங்க உறுப்பினர்களுடன் பாபநாசம், குற்றாலம் என்று சென்று விடுவேன். எனது முயற்சிகளுக்கு அத்தகைய அவகாசம் எனக்கு போதுமானதாக இருந்தது. அப்படி நான் புறப்படும் சில சமயங்களில் மட்டும் மனைவி எதிர்ப்பு தெரிவிப்பதுண்டு. அப்போது மட்டும் போய்விட்டு 2 நாளில் திரும்ப வேண்டுமா அல்லது நிரந்தரமாக போக வேண்டுமா என்று ஒரு மிரட்டலை கொடுத்து விட்டு செல்வேன். நான் சாமியாராக ஆகிவிடுவேனா என்ற பயம் அவளுக்கு இருந்து கொண்டேதான் இருந்தது. காவி உடையை கண்டால் கடைசி வரையிலுமே அவளுக்கு ஒரு அலர்ஜிதான். அவள் என்னை பற்றி சென்னை சந்திரசேகரிடம் இப்படி கூறியிருந்தாள். ஐயா முன்பு மிகவும் எளிமையாக இருப்பார். அவரிடம் மிகவும் குறைவான துணிகளே இருக்கும். ஆனால் இப்போதெல்லாம் ஆடம்பரமாக ஜிப்பாவெல்லாம் போட்டு வருகிறார். துணிகளையும் அதிகமாக வைத்திருக்கிறார். அவளுடைய கூற்றிலும் உண்மை இருந்தது. நான் வேண்டுமென்றே சற்று ஆடம்பரமான உடைகளைத்தான் அணிந்து வருகிறேன். ஞானமடைந்தவர் கோவணத்தை மட்டுமே அணிந்திருக்க வேண்டும், காவி உடையையே அணிந்திருக்க வேண்டும் என்ற அணுகுமுறையே எனக்கு ஏற்புடையதாக இல்லை. இதனால்தான் நாங்கள் நடத்தும் ஞான முகாங்கள் அனைத்துக்கும் குடும்பத்தோடு வந்திடுமாறு அனைவருக்கும் வேண்டுகோள் விடுப்போம். சராசரி மனிதருக்கும் தேவையான ஒன்றையே நாங்கள் வழங்குகிறோம் என்பதையும் ஞானம், முக்தி ஆகியவை ஒரு சராசரி மனிதனோடு அவனுடைய அன்றாட வாழ்வில் தொடர்புடைய ஒன்று என்பதையும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால்தான் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளோம். ஆன்மீகத்தை கண்டும் ஞானியை கண்டும் சராசரி மனிதர்கள் பயப்படக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன். ஆன்மீக இயக்கங்கள் பல உள்ளன. கோயில் வழிபாட்டை காட்டிலும் இந்த ஆன்மீக இயக்கங்கள் தான் ஒரு மனிதனை பண்படுத்துகின்றன. பண்பட்ட மனிதனால்தான் நல்ல சமுதாயம் உருவாக முடியும். ஆனால் சில ஆன்மீக நிறுவனங்கள் ஆன்மீகம் என்ற பெயரில் பலரை அடிமைப்படுத்தும் பாவ கர்மாக்களிலும் ஈடுபட்டு விடுகின்றன. இது ஆன்மீகத்தை நினைத்து சராசரி மனிதர்களை பயப்பட வைத்து விடுகின்றது. ஒருவர் குடிகாரராக இருந்தார். உழைத்து சம்பாதிப்பதில் பெரும் பகுதியை குடித்தே அழித்து விடுவார். அவர் ஆன்மீக இயக்கம் ஒன்றில் ஈடுபட்டு குடிப்பழக்கத்தை விட்டுவிட்டார். குடும்பத்தில் உள்ளவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. அவர் மனைவி மக்களை கைவிட்டு விட்டு அந்த ஆன்மீக இயக்கத்தோடு முழு நேர சேவையில் இணைந்து விட்டார். குடும்பத்தில் உள்ளவர்கள் இத்தகைய நிறுவனங்களை கண்டு பயப்படாமல் என்ன செய்வார்கள்?
சில ஆன்மீக நிறுவன தலைவர்கள் தங்களை கடவுளாகவே காட்டிக்கொள்ள முயல்கிறார்கள். தன்னை விட்டு வெளியேற எண்ணுபவர்களுக்கு சாபம் கொடுத்து பயமுறுத்துகிறார்கள். ஆன்மீக அணுகுமுறையில் நன்மைகள் புரிந்து வரும் நிறுவனங்கள் கூட தங்கள் நிறுவனத்தை வளர்க்க வேண்டும் என்ற பேராசையில் இத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபட்டு விடுகின்றன. இதனால் ஒளி கொடுக்க வேண்டிய ஆன்மீக நிறுவனங்கள் சில இப்படி இருளுக்கும் காரணமாகி விடுகின்றன. இதனால் ஆன்மீக உலகத்தை பலரும் ஒதுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். மிக பிரபலமான ஞானிகள் கூட தாங்கள் அடைந்த ஞானத்தை விளக்க தெரியாமல் விளக்கி பலரையும் குழப்பமடைய வைத்து விடுகிறார்கள். அதனால் ஞானம் முக்தி என்ற பெயரில் சராசரி மனிதனுக்கு எட்டாத ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை அனைவருமே கற்பனை செய்து கொள்ள நேர்ந்து விடுகின்றது. நாம் விளக்கி கூறும் ஞானத்தை பலரும் புரிந்து கொண்டாலும் இத்தகைய எளிமையான ஒன்று ஞானமாக இருக்க முடியாது என்ற முடிவுக்கு கூட சிலர் வந்துவிடுகின்றனர். நீங்கள் கடவுளாக வழிபடும் ஞானி தவறாக விளக்கம் கொடுத்துள்ளார், அவர் அப்படி தவறாக விளக்கியதால் தான் நீங்கள் புரிந்து கொள்ள சிரமப்படுகிறீர்கள் என்று உங்களிடம் கூறினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் கடவுளாக வழிபடும் அந்த ஞானி மீது உங்களுக்கு சந்தேகம் ஏற்படாது, ஆனால் அவரை விமர்சித்த என் மீதுதான் உங்களுக்கு கோபம் ஏற்பட்டுவிடும். என்ன செய்வது? சொல்ல வேண்டியதை சொல்லாமலும் இருக்க முடியாது. அதனால்தான் தகுதியானவர்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் கொடுப்பதற்காக ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் என்ற நூலை வெளியிட வேண்டியதாகி விட்டது. ஞானமும் முக்தியும் நடைமுறை வாழ்க்கையோடு இணைந்த சர்வ சாதாரணமான ஒன்றுதான் என்பதை புரிய வைக்க இப்படியெல்லாம் முயல வேண்டியதாகி விட்டது. உண்மை எப்போதும் எளிதானதாகவும் எட்டக்கூடியதாகவுமே உள்ளது.